பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலும் இந்த அருமையான காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளை, இன்றைக்கும் நாம் பார்க்க விருப்பது த டாண்டிங், அதாவது கிண்டல் செய்யப்பட்ட இயேசுவை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 41-43 வரை உள்ள வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். த புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 27:41-43. இதில் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள் என்று பார்க்கிறோம். என் அன்பு சகோதரிகளே, சகோதரிகளே, பரிசேயர் சதுசேயர்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அந்த சொசைட்டியில் இருந்த ஒரு பெரிய ஆட்கள். தேவர் வெல் எஜுகேட்டட், நல்லா படிச்சிருந்தாங்க, நல்ல வேதங்களை கற்றிருந்தார்கள். அந்த வேத பாரகர் என்று அவர்களை அழைக்கிறோமே, தேவர் வெல் வர்ஸ் இன் த ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ். என் அன்பு சகோதரர்களே, தேவர் கால் டு பிகம் அன் எக்ஸாம்பிள், அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு மாதிரியாக, முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் இந்த ஃபாரிசீஸ் அண்ட் சாடுசீஸ். ஆனால் இவர்களை குறித்து பார்க்கும் பொழுது இவர்கள் ஜனங்களோடு கூட நின்று கொண்டு அவர்களுக்கு முன்பதாக அவர்களை இன்ஸ்டிகேட் பண்ணி இவர்களும் அவர்களோடு இணைந்து ஆண்டவரை தூஷிப்பதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, சில வேளைகளில் நம்ம சிலுவையை தூக்கி கொண்டு இயேசுவை பார்த்து கொண்டு பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிற நாம் சில வேளைகளில் என்ன பண்ணுறோம் தெரியுமா? அந்த சிலுவையை நம்ம கால்கில போட்டு மிதிச்சு நாம் பாவத்தை செய்து விடுகிறோம். வி ஆர் கால் டு பிகம் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ். புறஜாதியினருக்கும் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்கும் பாவத்தில் இருக்கிறவர்களுக்கும் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய முன்மாதிரியாகிய நாம் சில வேளைகளில் பாவம் செய்து அந்த சிலுவையை தரையில் போட்டு அதன் மேலே மிதித்து விடுகிறோம். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த பாவத்தை செய்யாமல், இந்த பாவத்தை நம்ம இதுக்குள்ளே இன்டல்ஜ் ஆகாமல், இதில் நம்ம செய்யாமல் நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிற நாம் சில வேளைகளில் பாவத்தை எடுத்து நம்ம தலையிலே போட்டுக்கிறோம். These Pharisees and Sadducees were well educated and they were well versed in the scriptures. They knew about this Messiah. மேசியாவை குறித்தவர்களுக்கு தெரியும். யாவற்றையும் அறிந்து கற்று தேர்ந்தவர்களே ஜனங்களோடு கூட சேர்ந்து மூன்று வசனங்கள், 41, 42, 43 மத்திய எழுத சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் மூணு வசனம் இவங்க எல்லாரும் சேர்ந்து கோட் பண்ணினா திட்டுறாங்க. நாங்கள் அப்போ தான் இவனை விசுவாசிப்போம், இவன் யூதருடைய ராஜாவென்று அப்பொழுது தான் நாங்கள் விசுவாசிப்போம் என்று சொல்லி இவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இவர்கள் தெரிந்த படித்த விஷயங்களை வைத்து அதை எடுத்து கோட் பண்ணி இவரை இன்டல்ஜ் பண்ணுறாங்க, இவரை கேலி செய்கிறாங்க, டாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும். நண்பு சகோதரனை, சகோதரிகளே, ஒரு சகோதரனை எனக்கு தெரியும், அவனுக்கு ஒரு பெரிய அழைப்பு ஆண்டவர் கொடுத்துருந்தார். அந்த பெரிய அழைப்பில் நிற்க வேண்டிய அந்த தம்பி என்ன தெரியுமா பண்ணிட்டான், ஒரு சின்ன ஒரு பாவத்தில் விழுந்துட்டு, அந்த சின்ன ஒரு பாவம் அப்படியே முடிச்சு போட்டு ஒரு பெரிய பாவத்திற்கு அவனை கொண்டு போய் விட்டுருச்சு. பெரிய அழைப்பு பெற்றிருப்பில் கடைசியில் ஒரு சின்ன பாவத்தின் நிமித்தமாக அழைப்பை இழந்து கீழே விழுந்துட்டான். என் குமாரனே, என் குமாரத்தியே, நீனும் ஒரு பெரிய அழைப்பை பெற்றிருக்கலாம், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி உன்னத அழைப்பை நீ பெற்று இந்த பூமிக்குள்ளாக வந்திருக்கலாம். ஆண்டவர் உன்னை ஒரு காரியத்தோடு கூட, ஒரு விஷனோடு கூட, ஒரு தரிசனத்தோடு கூட உன்னை பூமிக்குள்ளாக ஜெனிப்பித்திருக்கலாம். ஆனால் நீ பாவத்தை செய்து முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நீ பின்மாற்றம் அடைந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, உனக்காக தான் அன்றைக்கு அவ்வளவு டான்ஸையும் அவ்வளவு கேலி கிண்டல் பேச்சையும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று உனக்காக ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனை, சகோதரிகளே, இனி அவர் உன் நிமித்தமாக ஏற்றுக்கொண்ட அத்தனை கிண்டல் பேச்சுக்களையும் அவர் ஏற்றுக்கொண்டதின் காரணமாக இனி நீ இருக்கிற அந்த குழியில் இனி நீ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் அவர் தன் கரத்தை நீட்டி நீ விழுந்த அந்த இடத்திலிருந்து உன்னை தூக்கி எழுப்ப வந்திருக்கிறார். ஆண்டவரை என்னை எழுப்பும் என்று நாம் யாவரும் கேட்போமா? நாம் இருக்கிற இடங்களில் அப்படியே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணலாமா? என் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அழைக்கப்பட்டிருந்தோம், ஆண்டவரே பெரிய அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருந்தோம். ஆனால் அந்தோ பரிதாபம், நாங்கள் கீழே விழுந்தோம் ஆண்டவரே. எங்கள் பாவத்தின் நிமித்தமாக நாங்கள் பெரிய குழிக்குள்ளாக வந்து விழுந்துட்டோம் ஆண்டவரே. எங்களை தூக்கி எழுப்புறதுக்கு யாருமே இல்லையப்பா. ஆண்டவரே, எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய நாங்கள் பாவத்தை செய்து பின்மாற்றமடைந்து காணப்படுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை தூக்கி எழுப்பும் ஆண்டவரே, எங்களை தூக்கி நிறுத்தும் ஆண்டவரே, எங்கள் கரத்தை பற்றி எழுப்பும் ஆண்டவரே, எங்களை தூக்கி நிறுத்தும் ஆண்டவரே.
தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, அருமை பிள்ளைகள், விழுந்து போன பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் எழுப்பும் ஆண்டவரே, முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அவர்களை மீண்டுமாக அதே ஸ்நானத்தில் கொண்டு போய் வையும் ஆண்டவரே. இன்னும் உமக்காக பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு பிள்ளைகளை நீர்தாமே தயார்படுத்தியறலாம். இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதி, கன, மகிமை, புகழ், ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென்.